கூட பிறந்த உடம்பறப்ப உள்ளங்கையில வச்சு தாங்குறான் என் தலைவன். அது ஒண்ணு பத்தாதா? படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. தினேஷ் அவர்களுக்கு நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ரஞ்சித் சார் படமே நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டர், மருமக மாமனார் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்து ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காரு தமிழரசன். அவருக்கு ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப சூப்பராக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படத்தில் கிரிக்கெட்டுன்ற ஒரு கான்செப்ட் வச்சாலே பயங்கரமாக ஹிட் கொடுக்குற மாதிரி விஷயம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னை 628 படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் வந்து பாருங்க, பசங்களோட வந்து பாருங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு படம். ஹியூமர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாலசரவணன் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், டப்பிங்ல நிறைய காமெடி பண்ணுவாரு. இந்த படத்துல ஸ்கிரீன்லயே பயங்கரமான கவுண்டர் எல்லாமே கொடுத்துருக்காரு. அண்ட் கூட இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாது. அதுதான் படத்துல ஒரு பெரிய மேஜர் இம்பாக்டா இருந்தது வந்து விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ் தான் பயங்கரமா இருந்துச்சு. நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, அவரோட சாங்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்குது படம். ஹரிஷ் கல்யாண் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி சாமிங் பாயா பார்த்துருப்போம் இந்த படத்துல வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷனா வந்து எப்படி மாமனார் கூட தினேஷ் கூட அந்த காம்போ ரொம்ப ஹிட் கொடுத்துருக்காரு. So it was a very good movie. It is a good family entertainer with more connections இருக்கு. ஐ மீன் எல்லாரும் கூட கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ கிரிக்கெட்டோட ஸ்பேஸும் இருக்குது, ஃபேமிலி ஸ்பேஸும் இருக்குது, எல்லாருமே ஈக்குவலான ஒரு பாட்டை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. அவர் வந்து ஒரு லோக்கல் பாய் மாதிரியே இருக்காரு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு அண்ணாவோ ஒரு தம்பியோ போய் கிரிக்கெட் விளையாடனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த லோக்கல் பாயோட ஃபீல் இருக்கு, நல்லா இருக்கு. விஜயகாந்த் சாங் வரும்போது மொத்த க்ரௌட் வந்து ஒரே ஷவுட் தான். ஸோ நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். படம் ஓரளவு மூவி நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மூவி. ஹரிஷ் கல்யாணும் சரி, தினேஷ் கத்தி அட்டகத்தி தினேஷனாவும் சரி, அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள மூவிஸில் இருக்க எல்லாருமே வந்துட்டு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பெஸ்ட் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் மூவி ஃபுல்லாகவே நமக்கு வந்து என்ன போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை. மூவி ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது நம்ம நார்மலாகவே நம்ம ஏரியாவில் ஊரில் அப்படின்னா இந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்கிறாம இருக்க மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ ஸ்போர்ட்ஸ் மூலியமாக வந்துட்டு அவங்க ஒரு ஈகோ இது பண்ணி லாஸ்ட்டில் அவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து மேட்ச் வின் பண்ணி அவங்க வந்துட்டு எல்லாருமே ஒன்றா கலந்து இது பண்ணுற மாதிரி ஒரு நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு படம். ஓரளவு சூப்பர், நல்ல மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்து ஒரு ஃபீல். ஆ, செம்ம சூப்பராக இருக்குது. நான் இது மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணலை. ரெண்டு பேரும் பேரிங் செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் எமோஷனலாக இருந்துச்சு. இது மாதிரி இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, செம்மையாக இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தாண்டி எதில் எடுக்கிறாங்க? ஆ, இது நல்லா தான் இருக்குது. எதில் எடுக்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு தாண்டி அப்படி பெருசாக எனக்கு தெரியல. இது ஓகேவா தான் இருந்துச்சு. சாண்டோட மியூசிக் எப்படி இருக்கு? ஓ, வேற லெவல். இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. செம்ம சூப்பராக இருந்துச்சு. சிவாங்கி அதில் பாடியிருப்பாங்கல்ல, செம்மையாக இருந்துச்சு. அது லேகிங்கே தெரியல. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அப்படியே மாசாக தான் போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே லைக் போரிங்காக எதுவுமே இல்லை. எல்லாமே செம்ம சூப்பராக மாசாக இருந்துச்சு. காமெடி எப்படி இருக்கு? ஆ, காமெடி எல்லா இடத்துலையும் விட்டு விட்டு நடுவில் நடுவில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லோரும் சிரிச்சுட்டு நல்லா செம்மையாக பேசினாங்க. ஹரிஷ் கல்யாண் அட்டகதி தினேஷ் உங்களை தாண்டி வேற நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ, ஹீரோயின் சஞ்சனா நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் ரெண்டு பேர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹரிஷ் நல்லா இருந்துச்சு, தினேஷும் நல்லா இருந்துச்சு. வார்த்து வாட்சிங் நல்லா இருந்துச்சு மூவி. நைஸ் மூவி, தேங்க்யூ. நல்லா இருக்கு சார். ஓகே, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இல்லை, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, காமெடியாக இருக்குது, நல்லா ஜாலியாக போகுது. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. தினேஷ் சாரும் நல்லா இருக்கு, ஹரிஷ் கல்யாண் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. 10 out of 5 தரலாம். ஆக்சுவலாக இதில் இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குது. மோஸ்ட்லி கிரிக்கெட்னு பார்த்தா அதில் ஒரு அந்த வின் பண்ணாங்க லாஸ் பண்ணாங்களா அப்படி இருக்கும். ஆனால் இதில் அப்படி சொல்ல வரல, இதில் ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க. அது எந்த படத்துலையும் சொல்லாத ஒரு மெசேஜ், நல்லாயிருக்கு. சாங்ஸ் அதுவும் எல்லாம் தான் நல்லா தான் இருக்குது. மியூசிக் சீனோட நல்லா பண்ணியிருக்கேன். ஆ,
ரெண்டு பேருமே ஈக்குவலா கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சுன்னா நல்ல ஸ்கிரீன் பிளே, நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம் பாக்குறதுக்கு, போர் அடிக்கல, ரொம்ப தெளிவா இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய ஆக்சுவலி படத்துல அழகா காமிச்சிருந்தாங்க, லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, கிரிக்கெட் அதை வந்து சப்போர்ட் பண்ற ஒய்ஃப்ஸ் அண்ட் நல்லா இருந்து. என்ன சொல்ல வர, நிறைய கருத்து இருந்தது, அன்பா லாஸ்டா நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு.